மாணவ மாணவியர் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளி பதிவில் 8ஆம் வகுப்பு கணித பாடத்தில் பயிற்சி 3.7 8வது கணக்குறையுடையதான் பார்க்க போகிறோம். 2 இலக்கங்களை கொண்ட ஓர் எண்ணின் இலக்கங்களின் கூடுதல் 9. அந்த எண்ணில் இருந்து 27 கழிக்க அவ்வெண்களின் இலக்கங்கள் இடம் மாறிவிடும் எனில் அவ்வெண்ணை காண்க. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 2 இலக்க எண்ணை கொண்ட ஓர் ஃபஸ்ட்டு 2 இலக்க எண், சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு நம்ம எந்த எண்ணு தெரியாது, நான் சும்மா ஒரு 45 வைக்கன்னு வச்சுக்கோம், சரியா? இப்போ நம்ம இந்த ஈர் இலக்க எண்ணை நம்ம எப்படி எழுத போகிறோம் அப்படின்னா, எக்ஸ் ஒய் அப்படின்னு எழுத போகிறோம். இப்போ எழுத போகிறோம் எக்ஸ் ஒய். இதில் ஒய் அப்படிங்கிறது எந்த இடத்துல இருக்கு பாருங்கள், ஒன்றுகள் இடத்துல இருக்குது. ஸோ நம்ம எழுதும்போது என்ன எழுதுவோம் அப்படின்னா, 1y ப்ளஸ் இந்த எக்ஸ் அப்படிங்கிறது எந்த இடத்துல, இது ஒன்றுகள் இது பத்துகள். இப்போ பத்துகள் இடத்துல இருக்கு, அப்போ என்ன எழுதுவோம் அப்படின்னா 10x எழுதுவோம், சரியா? அதோட ஈர் இலக்கு என்ன, நம்ம எக்ஸ் ஒய்னு வச்சுருக்கோம். அந்த இலக்கங்களோட மதிப்பு என்னது, ஒய்ங்கிறது 1ஆம் இலக்கத்தில் இருக்கு, 1ஆம் இலக்கத்தில் இருக்கு. எக்ஸுங்கிறது எந்த இடத்துல இருக்கு, 10ஆம் இலக்கத்தில் இருக்கு, சரிங்களா? 45ங்கிறது உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறத சும்மா போட்டிருக்கேன். அந்த 45 ஏதோ ஈரக்க எண், அதை நம்ம எக்ஸ் ஒய்னு போடுறோம். இதில் ஒய்ங்கிறது 1ஆம் இடத்துல இருக்கு, எக்ஸுங்கிற எந்த இடத்துல இருக்கு, 10ஆம் இடத்துல இருக்கு. அப்போ அந்த ஈர் இலக்க எண்ணை நான் என்னன்னு வச்சிருக்கேன் அப்படின்னா, எக்ஸ் ஒய் அப்படின்னு வச்சிருக்கேன். அதனுடைய இட மதிப்பை நான் என்ன வச்சிருக்கேன் அப்படின்னா, 10x ப்ளஸ் ஒய்ன்னு வச்சிருக்கேன். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஓர் எண்ணின் இலக்கங்களின் கூடுதல். அப்போ அந்த இலக்கம் 1ஆம் இலக்கத்தில் என்ன இருக்குது, எக்ஸ் இருக்குது. 10ஆம் இலக்கத்தில் என்ன இருக்குது, ஒய் இருக்குது. அந்த இலக்கங்களோட கூடுதல் எவ்வளவு அப்படின்னா, 9 நமக்கு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க, சரியா? இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இந்த எக்ஸை இங்கிட்டு கொண்டு போயிட்டோம் அப்படின்னா ஒய்க்கு மதிப்பு கிடச்சிரும். அப்போ ஒய் ஈக்குவல் டு 9. இந்த ப்ளஸ் எக்ஸ் இங்கிட்டு போகும்போது நமக்கு என்ன எக்ஸாக மாறும் அப்படின்னா, மைனஸ் எக்ஸாக மாறும், சரிங்களா? இப்போ அடுத்து பாருங்க, அந்த எண், அந்த எண் எந்த எண் நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா தெரியாது. ஸோ ஃபஸ்ட்டு அந்த எண் எந்த எண் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, எழுத போகிறோம் அந்த எண், சரிங்களா? அந்த இடம் மதிப்பு என்ன வச்சுருக்கோம், 10x வச்சுருக்கோமா, ப்ளஸ் ஒய்க்கு பதிலாக நம்ம என்ன போட போகிறோம் அப்படின்னா, 9-x எழுத போகிறோம். என்ன எழுத போகிறோம், ஒய்க்கு பதிலாக 9-x. ஏன்னா ஒய்க்கு மதிப்பு முடிச்சிட்டோமா, அதை கொண்டு போய் இதில் போட போகிறோம், சரிங்களா? இதுதான் அந்த எண், ஓகேவா? இப்போ அந்த எண்ணை தனியாக எழுதுங்க, 10x ப்ளஸ் 9-x. இப்போ பாருங்கள், அந்த எண்ணிலிருந்து 27 கழிக்க, இந்த எண்ணிலிருந்து எதை கழிக்க போகிறோம் அப்படின்னா, 27 கழிக்க போகிறோம். கழித்தோம் அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், கழிக்க அவ்வெண்ணின் இலக்கங்கள் இடம் மாறிவிடும். இப்போ நம்ம 27 கழித்தோம் அப்படின்னா, அந்த எண்ணோட இலக்கங்கள் இடம் மாறிடுறாங்க. அதாவது இது இங்கே வரும், இந்த எக்ஸு இங்கே வரும், சரியா? இங்கே உள்ளது அங்கே போகுது, அங்கே உள்ளது இங்கே போகுது. ஏன் இலக்கங்கள் இடம் மாறிவிடும் கணக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ 10 இந்த 9-x எடுக்கிட்ட போயிடும், 10 போயிடும். 9-x 10 போயிடும். அடுத்ததா ப்ளஸ் இந்த எக்ஸ் இங்கே வந்துடும், ஏன்னா இலக்கங்கள் இடம் மாறுது, அதனால் இடம் மாறி விடுமெனில் அவ்வெண்ணை காண்க. இப்போ தான் அந்த எண் என்னன்னு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களாப்பா? இப்போ பாருங்க, இதை அப்படியே எழுதுங்க, 10x ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது, 9. இங்கே என்ன இருக்குது, -x -27. இந்த ப்ராக்கெட்டுக்கு வெளியே இந்த 10 இருந்துச்சுன்னா, இந்த 10 ப்ராக்கெட்டுக்கு உள்ளக்கையும் என்ன செய்யும் அப்படின்னா போகும். அப்போ என்ன வரும், 10 9 பெருக்குனீங்கன்னா 90, மைனஸ் 10 -x பெருக்குனீங்கன்னா -10x ப்ளஸ் இங்கே நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா, எக்ஸ் இருக்குது, சரியா? இப்போ நம்ம என்ன செய்வோம், எக்ஸையும் 1 எழுத போகிறோம். இல்லாட்டா இங்கே பாருங்கள், இங்கே என்ன எக்ஸ் இருக்குது, 10x இருக்குது. இந்த எக்ஸுக்கு முன்னாடி எதுவுமே இல்லாட்டா என்னது அர்த்தம், 1 இருக்கதா அர்த்தம், 1x. அப்போ 10x 1x கழிச்சிங்கன்னா நமக்கு என்ன வரும்னு பாருங்கள், 9x வரும்.
அடுத்து பாருங்க, இங்கேயும் நம்பர், இங்கேயும் நம்பர். இங்கே என்ன இருக்கு? 9 இருக்கு. இங்கே என்ன இருக்கு? -27. இப்போ -27 9 கழிச்சிங்கன்னா என்ன வரும் நமக்கு? -18 கிடைக்கும். ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்கு? இந்த 90 அப்படியே எழுதுங்க. இந்த எக்ஸுக்கு முன்னாடி எதுவுமே இல்லாட்டா 1 இருக்கிறது அர்த்தம். ஸோ -10 எக்ஸையும் 1 கழிச்சிங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? -9 எக்ஸ்ன்னு கிடைக்கும். இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, நம்பரெல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வர போகிறோம், இங்கிலீஷ் லெட்டர்லாம் ஒரு பக்கம் கொண்டு வர போகிறோம். அப்போ இந்த -18 ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் கொண்டு போக போகிறோம். அதே மாதிரி இந்த -9 ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் கொண்டு போகிறோம். அப்போ நம்ம கொண்டு வரும்போது ஆல்ரெடி என்ன எக்ஸ் இருக்குது? 9 எக்ஸ் இருக்குது. இந்த -9 எக்ஸ் இந்த பக்கம் வரும்போது எதா மாறிடும் அப்படின்னா +9 எக்ஸாக மாறிடும். இங்கே நமக்கு என்ன இருக்குது? 90. இந்த -18 இங்கிட்ட வரும்போது என்ன 18 மாறிடும் அப்படின்னா +18 மாறிடும். இப்போ இந்த 9 எக்ஸையும் கூட்டினீங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 18 எக்ஸ் கிடைக்கும். அடுத்து பாருங்க, 90 18 கூட்டினீங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 108 கிடைக்கும். சரிங்களா? இப்போ ஒரு இங்கிலீஷ் லெட்டரும் ஒரு நம்பரும் கிட்ட கிட்டக்க இருந்தால் எதில் இருக்க அர்த்தம்? பெருக்கல்ல இருக்கிற அர்த்தம். அது ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் போகும் பொழுது எதாக மாறும் அப்படின்னா வகுத்தலாம் என்ன செய்யும் அப்படின்னா மாறும். இப்போ 2 இருக்கலாமாப்பா. எத்தனை 2 18? 9 2 18. 108 2 எப்போ அழி கொடுத்தீங்கன்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னா 54 வரும். இப்போ திரும்ப இதை நம்ம 9 வகைப்பாடில் அடி கொடுக்க போகிறோம். 9 9 6 9 எவ்வளவு? 54. சரிங்களா? இப்போ நம்ம எக்ஸுக்கு மதிப்பு கிடைச்சிட்டோம். எக்ஸுக்கு மதிப்பு என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், நம்ம 6 கண்டுபிடிச்சிருக்கோம். சரியா? இப்போ நமக்கு என்ன வேணும்? அந்த எண் வேணும். அந்த எண்ணை நம்ம என்னன்னு வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த எண் ஈக்குவல் டு 10 எக்ஸ் +9 எக்ஸு. அதைத்தான் நம்ம இங்கே எழுத போகிறோம். 10 எக்ஸ் +9 எக்ஸுன்னு எழுத போகிறோம். எக்ஸுக்கு பதிலாக என்ன போட போகிறோம்? நம்ம 6 போட போகிறோம். இப்போ என்ன வரும்? 10 எக்ஸுக்கு பதிலாக 6 +9 -6. 10 6 பெருக்குனீங்கன்னா எவ்வளவுப்பா? 10 6 60 +9 -6 கழிச்சிங்கன்னா என்ன வரும் அப்படின்னா 3. 60 3 கூட்டுங்க, என்ன கிடைச்சிருக்கு? 63. அப்போ அந்த எண் அப்படின்னு எழுதி ஈக்குவல் டு 63 எழுதிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.